I gave you my heart. ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபைவ் டெக் சேனல். என்னுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வரும். ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, யூ ஸ்பீக் விபே என்ற ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து செல்ஃப் ஏர்னிங் ஆப். ஒரு நாளுக்கு நீங்கள் 25 ரூபா வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். உங்களுடைய பேடிஎம் வேலெட்க்கு டைரெக்டாக அவங்களே சென்ட் பண்ணிடுவாங்க. பாருங்க, என்னுடைய பேடிஎம் வேலெட்டில் 147 ரூபா நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ப்ளே ஸ்டோரில் போயிருக்கேன். ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கீழே லிங்க், டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்கும். நீங்கள் அதை அலோவ் கொடுத்துருங்க. பர்மிஷன்ஸ்லாம் அலோவ் கொடுத்த பிறகு நீங்கள் லாகின் ஆர் சைன்அப் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் அதில் ஆல்ரெடி நீங்கள் என்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். எந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து படிக்க தெரியும் அப்படின்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷோ ஹிந்தியோ தமிழோ இல்லை மராத்தியோ, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ஃபேவராக இருக்கோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் பார்த்திங்கன்னா என்னுடைய ஏஜ் போடுறேன், உங்களுடைய ஏஜ் வந்து நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஜெண்டர் கேட்கும். நான் மேல்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு உங்களுடைய டிகிரி, நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிஇன்னு போடுறேன், ஏன்னா நான் பிஇ தான் படிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், நான் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக் இருக்கிறதுனால நான் வேலூர் போகிறேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரல் கோடுன்னு கேட்கும். ரெஃப்ரல் கோட் பார்த்தீங்கன்னா மேலே நான் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள், DEFVEVன்னு. அந்த கோடை வந்து நீங்களும் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த ரெஃப்ரல் கோடு மூலம் என்ன யூஸ் ஆகுதுன்னு நான் கடைசியாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் மொபைல் நம்பர், பேடிஎம்மோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் பேடிஎம் ஓப்பன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதில் ரிஜிஸ்டர் பண்ணோம். மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணாத நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு அமௌண்ட் கண்டிப்பாக வரவே வராது. நீங்கள் எந்த நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களோ அந்த நம்பர் தான் இதில் என்டர் பண்ணணும். அதுவும் நீங்கள் பேடிஎம்மில் வந்து KYC ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து நீங்கள் எந்த இடத்துலேருந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க வாய்ஸை அப்படின்னு கேட்கும். ஒருவேளை நான் காலேஜில் இருக்கிறதுனால நான் காலேஜ்னு செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் ஹோம் இருந்துச்சுன்னா ஹோம் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை டிராஃபிக் ஏரியாவிலேருந்து டிராஃபிக் ஏரியாலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இங்கே வேலை வந்து ஒரு ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஐ மீன் ஒரு சென்டென்ஸை கொடுத்துருக்காங்க தமிழில். அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீட் அவுட் பண்ணணும். அது கீழே ஸ்பீக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சென்டென்ஸ் நீங்கள் ரீட் அவுட் பண்ணுங்கள். ரீட் அவுட் பண்ணி முடிச்ச பிறகு அதே ஸ்பீக்கர் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு சென்டென்ஸ் வரும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஒரு சென்டென்ஸை ரீட் அவுட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ்க்கு வந்து 10 பைசா கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சென்டென்ஸ் படிக்கிறீங்களோ அவ்வளோ சென்டென்ஸ்க்கு உங்களுக்கு அமௌண்ட் வரும். நீங்கள் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், எந்த ஒரு நாய்ஸ் இல்லாமல், ஒரு சவுண்ட் இல்லாத இடத்துல ஏரியாவில் மட்டும்தான் நீங்கள் படிக்க முடியும். இல்லைனா உங்களுக்கு நாய்ஸ் எதனா வந்துச்சுன்னா இந்த உங்களோட சென்டென்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பாருங்கள், நான் என்னோடய ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1342 ஃபைல்ஸை நான் ரீட் அவுட் பண்ணியிருக்கேன். பட் அசப்ட் பண்ணது 654 ஃபைல்ஸ் தான் அசப்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து புரியுது நான் எத்தனை சென்டென்ஸ் வந்து ராங்காக படிச்சிருக்கேன்னு. பட் என்னோடய ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 177 ரூபா நான் ஏர்ன் பண்ணிக்கிறேங்க. இந்த ஆப்பில் மட்டுமே 177 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு நாளைக்கு 25 ரூபா வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் இந்த ஆப்பில். ரெஃபரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா வருங்க. ரெஃபரல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லெவல் ரெஃபரல் தான் இருக்குது. எடுத்தோடனே நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா 50 ரூபா வரணும்னு இல்லை, உங்கள் ஃப்ரெண்டும் இதை யூஸ் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு 50 ரூபா வரும். இங்கே உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குதோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இதில் ரீட் அவுட் பண்ணலாம். நான் வந்து தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணாலும் தமிழில் பேசுகிறேன். ப்ரைசிங் பாலிசி, அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒரு சென்டென்ஸ் படிக்கணும்னா 10 per file. லாங்குவேஜ் ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. பட் உங்களுக்கு ப்ரொனன்சேஷன் எப்படி இருக்கோ அது ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும். பட் 10 per file தான் கொடுப்பாங்க. ஒரு சென்டென்ஸ்க்கு 10 பைசா தான் தருவாங்க. நீங்கள் அதே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணிங்கன்னா 50 ரூபா வரைக்கும் வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். Yeah!